பாஜக அதிமுக கூட்டணியில் முறிவு ஏற்பட்டது ஏன் என்பது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் தெரிவித்த கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள தட்டார்மடம் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர் வரவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணியாக சேர்ந்து பாஜகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பாஜக வலியுறுத்தியதாகவும் ஆனால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடும் என கூறியதால்தான் கூட்டணியில் முறிவு ஏற்பட்டதாக கூறினார். மேலும் அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய கட்சியை அழிக்க வேண்டும் என்ற முயற்சியில் பாஜக களமிறங்கியுள்ளதாகவும் இதனை எதிர்த்து கொண்டதால் தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை முறித்து தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்ததாகவும் சண்முகநாதன் தெரிவித்தார்.